சென்னையில் வீட்டின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், இந்த சம்பவம் எப்போது நடந்தது? வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததன் காரணம்? விக்னேஷ், சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய துரைசாமி தோட்டம் இரண்டாவது தெருவில் இரவு அந்த வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி திடீரென்று மேற்கூரை சரிந்து விழுந்ததில் வந்து உள்ளே இருந்த மூதாட்டி தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி வந்து சம்பவ இடத்திலே வந்து உயிரிழந்திருக்கார். மற்றொரு நபரும் அவருடைய சகோதரியை தங்கியிருக்கிறார். அவரும் வந்து காயம் ஏற்பட்டு ராயப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சொந்த வீட்டில் வந்து இவங்க வந்து வசிச்சுட்டு வர்றாங்க. இந்த குடியிருப்பிலேயே மொத்தம் 4 குடியிருப்புகள் இருக்கிறது. மேல் திடீரென்று மேலே வந்து மேலே இருக்கக்கூடிய மேற்கூரையானது காங்கிரீட்டில் சிதல்கள் வந்து உடைந்து விழுந்ததில் வந்து இந்த படுக்கை அறையில் படுத்திருந்த மூதாட்டி அவர்கள் சம்பவ இடத்திலேயே இருந்து உயிரிழந்திருக்கார். அருள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தம் கேட்டு வெளியில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த காயத்துடன் இருந்தது வந்து கிடந்தது பார்த்து உடனடியாக மருத்துவமனைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்காங்க. கொண்டு செல்லும் வழியிலேயே மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அங்கிருந்து அவருடைய சகோதரி வீட்டுக்கு இங்கு வந்து வருகை தந்திருக்கிறார். இதனால் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அவருடைய உறவினர்கள் அவருடைய மகன்கள்லாம் தற்போது இங்கு வந்திருக்கிறார்கள். ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த வீட்டு அவர் சகோதரி வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இத்தொடர்பாக பேசுவதற்காக அவருடைய மகன் இங்கே வந்திருக்கிறார்கள். அதோட அவருடன் நம்ம பேசலாம். எப்படி இந்த சம்பவம் நடந்தது, அவங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சிச்சு என்பது அவர்கிட்ட கேட்கலாம். அவர் பேர் பாண்டியன். சார் வணக்கம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அதை சொல்லுங்கள். நாங்கள் ஊர்லேருந்து வரோங்க, அது தெரியாது எங்களுக்கு. எங்களுக்கே ஒரு 3:30 தான் ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி சித்தி இறந்துட்டாங்க, நீங்கள் என்ன வாங்க அப்படின்னாப்புல. அதான் நாங்கள் கிளம்பிதான் வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்கள் பக்கத்தில் இருந்தவங்க. ஆமாம் சார், நைட்டு வந்து ஒரு 3:30 இருக்கும், டம்மால்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னே உடனே டக்குன்னு உள்ளே ஓடையாந்தோம். ஓடையாந்து பார்த்தாக்கா எங்கள் சித்திக்கே படுத்திருந்தாங்க, அது தையில் வந்து இதுவாகி மேலேந்து என்னது அது சீலிங் வந்து அந்த பூசு வேலை பண்ணியிருந்தான் பாருங்க, அந்த பக்கு மட்டும் பேத்தினு வந்துச்சு. பேத்தினா அவங்க மேலெலாம் எதுவும் இல்லை, சைடில் பட்டவுடனே அவங்க இப்படி மேலே இருந்துட்டாங்க. அம்மாவுக்கு வந்து காலில் இடுப்பில் ஊந்து அவங்களுக்கு அடி. எத்தனை வீடு இருக்குது? இந்த வீடு மட்டும்தான் இப்போ, மற்ற வீட்டிலையும் இது மாதிரி இருக்கா? இந்த ரெண்டு வீடு வந்து பழசு சார், இந்த ரெண்டு வீடும் வாடகை உள்ள. அம்மா வந்து இருக்கிறாங்க, அவங்க ஒரே ஆள், இங்கே அம்மா இருக்கிறாங்க, அந்த வீடு சும்மா தான் இருக்குது. இது மாதிரி இருக்கிறதுனால அது யாருக்கும் நாங்கள் உடலை அம்மா. மீதி அந்த முன்னால் 3 வீடு இருக்கிறது வந்து புதுசாக கட்டினது, இதுதான் ஒரு 30 இருக்கும். அந்த சீலிங் அந்த மழை வெள்ளம் வருது பார்த்தீங்களா, வெள்ளம் இதோட குறைஞ்சது ஒரு 6-7 வெள்ளம் பார்த்துச்சு. இது ஃபுல்லாக 2 மாடிக்கு வரும் தண்ணி வந்தா. அப்பப்போ நாங்கள் ஆல்டேஷன் பண்ணியிருந்தான் இருந்தோம், பண்ணி என்னென்ன இதுவாகுதோ அதெல்லாம் வந்து தட்டிட்டு பூசை வேலை எல்லாம் பண்ணியிருந்தான் இருக்கும், பண்ணாமல் இல்லை. அப்போ திடீர்னு இப்போ மழை கூட இல்லை, திடீர்னு எப்படி தான் அது ஊந்துதுன்னு தெரியல. நைட்டு டம்முன்னு சவுண்டு கேட்க தான் ஓடாங்க. சகோதரி அங்கேருந்து செங்கல்பட்டத்துலேருந்து பார்க்க வந்தவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இருந்தவங்க மற்றவங்களுக்கு என்ன மாதிரி காயம் ஏற்பட்டிருக்கு, என்ன சிகிச்சைப்பட்டிருக்காங்க? அவங்க அம்மாவுக்கு வந்து காலில் இடுப்பில் மட்டும் அடிப்போம், ரெண்டு காலில் ஊந்துச்சு. அப்படி ஊந்து கால் அடி இடுப்பில் ஊந்துருக்கு. அதான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க, போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வரணும். அது எப்படி என்ன பண்ணுவாங்க? விக்னேஷ், நீங்களே கேட்டுட்ருப்பீங்க, காயம் ஏற்பட்டிருக்கு, தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. மிகவும் ஒரு பழமையான வீடு, 30 பழமையான வீடு என்பதால் வீட்டில் வந்து சரி செய்யப்பட்டும் இருப்பினும் இந்த குறிப்பிட்ட வீட்டில் மட்டும் சரி செய்யாமிருந்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. வீட்டின் மேற்கூரை பூச்சி விழுந்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஆனந்தன்.